விமான படையில பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு படையில ஈடுபடுத்துவதற்காக மூதோல் இன வேட்டை நாய்கள் பயன்படுத்தப்படுகிறது. முதற்கட்டமா கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டில் நடந்த நிகழ்ச்சியில நான்கு மூதோல் நாய்களை கர்நாடக துணை முதல்வர் கோவிந்த் கார்ஜோல் இந்திய விமானப்படை அதிகாரிகள்ட்ட ஒப்படைச்சிருக்கார். விமான ஓடுதளத்துல உள்ள பறவைகளை கண்காணிப்பதற்கும் பாதுகாப்பு தேவைக்கும் இந்த மூதோல் நாய்கள் பயன்படுத்தப்பட இருக்கு. இந்திய விமானப்படையில பயன்படுத்துற அளவுக்கு மூதோல் நாய்கள் சிறப்பம்சங்கள் மிக்கதா அப்படின்னா ஆமா அப்படின்னு தான் சொல்லணும். ஆகையால இந்த வீடியோல மூதோல் நாய்களை பற்றின சிறப்பம்சங்களையும் அதனுடைய பண்பு நலன்களையும் முழுமையா தெரிஞ்சுக்கலாம். கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டையில உள்ள மூதோல் தாலுகாவில வளர்க்கக்கூடிய பாரம்பரிய நாட்டு நாய்களை தான் மூதோல் இன வேட்டை நாய்கள் அப்படின்னு சொல்றாங்க. கூர்மையான பார்வையும் அதிகமாக வேட்டையாடும் திறன் கொண்ட இந்த நாய்களை மராட்டிய மன்னர் சிவாஜியும் பாகல்கோட்டை மன்னர் கோர்படாவும் தங்களது படை பிரிவுல பயன்படுத்தி இருந்தாங்க. மூதோல் நாய்கள் கேரவன் நாய்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. தக்காண பீடபூமி கிராமப்புறங்கள்ல இந்த நாய்களை கர்வாணி அப்படின்னு அழைக்கிறாங்க. வேட்டை மற்றும் பாதுகாப்பு ஆகிய இரு தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த மூதோல் நாய்களுடைய முன்னங்கால்கள் நீளமா இருக்கும். பின்னங்கால்கள் நீளமாகவும் சற்று அகன்றும் இருக்கும். வலிமையான மார்பகங்கள் கூடிய இந்த நாய்களுடைய வால் பகுதி வளைந்து சிறுத்து காணப்படும். கூர்மையான அதே நேரத்துல பெரிய அளவிலான கருமை நிறத்தாலான மூக்கை கொண்ட இந்த மூதோல் நாய்களுடைய தலை நீண்டும் சற்று குறுகியும் இருக்கும். முட்டை வடிவிலான கண்களை கொண்ட இந்த மூதோல் நாய்கள் மகாராஷ்டிரா கர்நாடகா மட்டுமல்லாம தெலுங்கானாவுடைய சில இடங்கள்லையும் கிடைக்குது. குறிப்பா கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டையில உள்ள மூதூர் தாலுகாவில சந்தைப்படுத்துதலுக்காகவே இந்த நாய்கள் அதிக அளவுல வீடுகளிலேயே வளர்க்கப்படுது. கடந்த 2017 இந்திய ராணுவத்துல இந்த நாய்கள் பயன்படுத்தப்பட்டதன் மூலம் இந்திய ராணுவத்துல பயன்படுத்தப்பட்ட முதல் இந்திய நாய் அப்படிங்கிற பெயரை இந்த நாய் பெற்றுச்சு. இந்திய ராணுவம் மட்டுமில்லாது சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி மற்றும் சில காவல்துறையினராலும் இந்த நாய்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்படுது. அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இந்த நாய்கள் உரிமையாளர்களுக்கு உச்சபட்ச விசுவாசத்தை வழங்கக்கூடியவை. சகிப்பு தன்மையையும் அதிக அளவு சுறுசுறுப்பையும் கொண்ட இந்த நாய்கள் ஆழமா கடிக்கும் திறன் கொண்டது. வெப்பமண்டல பிரதேசங்கள்ல அதிக அளவு செயலாற்றக்கூடிய இந்த நாய்கள் குளிர் பிரதேசங்கள்ல அந்த அளவுக்கு செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த ஆண்டு கூட மங்கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் மோடி இந்த நாயை பெருமையா பேசியிருந்தார். மூதூர் நாயை சிறப்பிக்கும் வகையில 5 ரூபாய் நோட்டுகள்ல தபால் தலை வெளியிட்டு இந்திய அஞ்சல் துறையாலும் இந்த மூதூர் நாய் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. புதிய தலைமுறைக்காக கல்யாணி பாண்டியன்.